ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேன்வாவோட ஃபுல் டுட்டோரியல் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ எடிட்டிங் வந்து கேன்வாவில் எப்படி பண்ணுங்கிறத வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கேன்வா ப்ரோ வெர்ஷன் வந்து எப்படி நம்ம பே பண்ணாமல் ஃப்ரீயாக வாங்கலாம் அதை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ ஐகார்ட்லேயே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை வந்து கேன்வா யூஸ் பண்ணி வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு 300 ஷார்ட்ஸ் பக்கம் வந்து சாட் ஜிபிடி அண்ட் கேன்வா யூஸ் பண்ணி வந்து நீங்கள் எப்படி வந்து 300 ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணலாம், அது வந்து 30 மினிட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுவும் நீங்கள் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், கேன்வாக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பெய்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சாரி, பெய்ட் வெர்ஷன் அப்படின்னா நான் பே பண்ணாமல் ஃப்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி நான் பே வெர்ஷனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும். எப்படின்னா யூடியூப் தம்ப்லைன்லேருந்து ஃபேஸ்புக் கவர் லோகோ, இல்லை நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ரீல்ஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லை ரெஸ்யூம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரெஸ்யூம் கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ நாங்கள் ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் ஷேரும் பண்ணிக்க முடியும், யாரு கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு வந்து ஷேரும் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டெம்ப்ளேட்ஸுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை வந்து நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் டிசைன் பண்ணணும் அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கான தேவையான எல்லா டெம்ப்ளேட்ஸுமே இதில் வந்து கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிசைன் வந்து ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு டிசைன் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட்டாக டிசைன் இருக்கு பாருங்க, ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போய்க்கலாம், இல்லை யூடியூப் தம்ப்நெயின் அப்படிங்கிறப்ப வந்து ஸோ நான் யூடியூப் தம்ப்நெயிலில் போய்க்கிறேன். உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படின்னு இருக்கு பாருங்கள், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் ஸ்டைல்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ டெம்ப்ளேட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு ஓகே அப்படின்னு போய் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஸ்டைல்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து இந்த நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆல்ஸ் நீங்கள் ஜஸ்ட் இன்சில் போய் இந்த டெம்ப்ளேட் பக்கத்தில் வந்து ஸ்டைல்ஸ் அப்படின்னு பாருங்கள், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்லேருந்து கலர் காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் வேணும்னு சொல்லி பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணப்போ இந்த இடத்துல கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுமே வந்து உங்களால் இதை வந்து நாங்கள் யூனிக்காக வந்து நீங்கள் கொண்டு வந்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லைன் பாக்ஸ் அதுமாதிரி வந்து நீங்கள் எல்லா எலமெண்ட்ஸுமே இங்கே இடத்துல இருக்கும். ஸோ நான் சி ஆல் கொடுத்தேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸும் இருக்கும். ஷேப்ஸ் மட்டுமா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிராஃபிக்ஸ் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, அண்ட் இமேஜ் ஜென்ரேட்டரும் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி நான் வந்து அப்கமிங் வீடியோஸ் நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போத்திக்கு வந்து நம்ம கேன்வா எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்க மட்டும் போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்குது, நான் ஃபோட்டோஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், வீடியோஸும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த ஆடியோவும் இதில் இருக்குது, சார்ட் ஒருவேளை வந்து உங்களுக்கு தேவையான சார்ட் டேபிள் இல்லைன்னா இமேஜ் ஃப்ரேமு கிரிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னென்ன தேவையோ பார்த்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் எலமெண்ட்ஸ்லேருந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை வந்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து நீங்கள் புதுசாக ஒரு இதை ஆட் பண்ணும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வெளியே போயிட்டு இது பண்ண தேவையில்ல, ஆட் பேஜ்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து பிளாங்காக இதில் ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்து கலர் சேஞ்ச் பண்ணுங்கிறப்ப வந்து மேலே பார்த்தீங்கன்னா கலர் பேக்ரவுண்ட் கலர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ டெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஹெட்டிங் சப் ஹெட்டிங் இதுன்னு சொல்லி கொடுத்து அதோட பாடி டெக்ஸ்ட் அதுமாதிரிலாம் கொடுத்து ஸோ இதில் வந்து நிறையா ஃபாண்ட்ஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேமையே வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இதோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு இருக்கு பண்ணி டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு இருக்கு பண்ணுங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கலர் வந்து என்ன கலரில் வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஆல்ரெடி இந்த டெக்ஸ்ட்டே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸ் சேஞ்ச் பண்ணுனாலும் இதிலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆரல்ஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்து கர்சர் யூஸ் பண்ணி கூட இந்த இடத்துல வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஃபாண்ட்டு வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ பார்த்து நீங்கள் அந்த ஃபாண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து இதை நீங்கள் போல்டு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போல்டு இட்டாலிக் அண்டர்லைன் அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் வந்து ஸ்மால் கேஸ் வந்து அப்பர் கேஸ் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து அலைன்மெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து அலைன் பண்ணும் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒருவேளை புல்லட் பாயிண்ட்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இல்லை இதை நீங்கள் வந்து அலைன்மெண்ட் ஸ்பேசிங் பண்ணும் அப்படின்னு வந்து இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஸ்பேசிங்ஸும் நீங்கள் இந்த உங்களால் கிரியேட் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் பண்ணி எஃபெக்ட்ஸ். ஸோ இதில் எஃபெக்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒருவேளை வந்து உங்களோட டெக்ஸ்டோட எஃபெக்ட் வந்து நான் தூக்கிடுறேன். ஸோ உங்களால் வந்து உங்கள் டெக்ஸ்டோட எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கிறப்ப வந்து எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இடத்துல வந்து நீங்களோட அந்த திக்னஸையும் வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஒருவேளை வந்து உங்களுக்கு கர்வ் ஷேப்ஸை வேணும்னாலும் கர்வ் ஷேப்ஸ் பண்ண முடியும். இதுமாதிரி வந்து உங்களுக்கு என்ன என்ன மாதிரியான இது வேணுமானாலும் உங்களுக்கு ஈஸியாகவே எடிட் பண்ண முடியும். அனிமேஷன் அப்படிங்கிறது வந்து இது வந்து நம்ம கிரியேட் அ நியூ அனிமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒருவேளை வந்து இந்த அனிமேஷன் வந்து எப்படி உங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த அனிமேஷன் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு காட்டும். ஸோ இதை பற்றி வந்து இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம எப்படி நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நேரத்துக்கு வந்து இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மூவ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ஒருவேளை வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்ஸும் நீங்கள் வந்து இடத்துல கொடுக்க முடியும். ஸோ எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் இடத்துல கொடுக்க முடியும். ஸோ ரொட்டேட் ஃப்ளிப் அந்த மாதிரி வந்து நிறையா இது இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ எந்த மாதிரியான இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டன்னு ஆப்ஷன் இருந்துச்சு, டன் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பொசிஷன். ஸோ எந்த பொசிஷனில் வந்து லெஃப்டில் இருக்கணுமா, சென்டரில் இருக்கணுமா, பாட்டமில் இருக்கணுமா, டாப்பில் இருக்கணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பொசிஷன் யூஸ் பண்ணி வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லேயர் அப்படின்னா ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. ஸோ அகேன் வந்து இடத்துல வந்து ஒரு எலமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் ஓகே நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இதை பிளாக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து பாக்ஸ் எலமெண்ட் வந்து இந்த டெக்குக்கு பின்னாடி இருக்குது. ஸோ ஒருவேளை வந்து எனக்கு இந்த டெக்குக்கு முன்னாடி வேணும் இந்த பாக்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து ஸோ இந்த பொசிஷனுக்குள்ளே போயிட்டு லேயருக்குள்ளே போயிட்டு ஸோ இதை நீங்கள் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து டாப்பில் வந்துடும். ஆர்எல்ஸ் நான் இதுக்குள்ளெல்லாம் போய் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமா அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து பிங் பேக் இல்லை பிங் ஃபார்வர்ட் அந்த மாதிரி கொடுத்து கூட பார்த்தீங்கன்னா இப்போது பிங் பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இல்லை இந்த மாதிரி லேயர்ஸும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஓவர்லாப்பிங்கும் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்ப வந்து இந்த ஓவர்லாப்பிங் இதெல்லாமே நான் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நாத்துக்கு வந்து இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை வந்து இதோட ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும் அப்படின்னு வந்து ஸோ இதை டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து இதை கம்மி பண்ணிக்க முடியும். இந்த ஒப்பாசிட்டி எதுக்கு வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஷேடோஸ் வந்து கொடுக்கறதுக்காக வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமோட லோகோ கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பேக் கீழே வந்து நமக்கு ஒரு ஷேடோ வேணும் அப்படின்னு வந்து நான் எலமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து ஷேடோ அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஷேடோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னே ஸோ நமக்கு வந்து நிறைய ரிசல்ட் கிடைக்கும். இதில் சி மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இதுக்கு தேவையான மாதிரி நிறையா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷேடோ ஒன்று எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஜஸ்ட் நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் அலைன்மெண்ட்டும் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி நான் அலைன்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதோட ஷேடோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணியாச்சு. என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லி யோசிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜஸ்ட் இந்த ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு இதோட டிரான்ஸ்பரன்சியை வந்து நான் ஜஸ்ட் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கம்மி பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் அந்த இதை வந்து நான் உங்களுக்கு லேயர்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். பொசிஷனுக்குள்ளே போய் லேயர்ஸில் போய் இந்த இன்ஸ்டாகிராமை மேலே கொண்டு வரேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதோட இது வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு அந்த இதாகிற மாதிரி தெரியும். உங்களுக்கு ஷேடோ வந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே எஃபெக்டிவாகவும் பண்ண முடியும். ஸோ இன்னும் டைம் எடுத்திங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக பண்ண முடியும். கீழே ஷேடோ வரவே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ்க்கு வந்து உங்களால் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணி வந்து உங்களால் வந்து எந்தளவுக்கு தேவையோ பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த அப்லோட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒருவேளை வந்து உங்களுக்கு வீடியோ ஆடியோ இது எல்லாமே வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணும் உங்கள் சிஸ்டம்லேருந்து வந்து கேன்வாக்குள்ளே இம்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறப்ப வந்து ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் வந்து சும்மா இந்த டிசைனை வந்து உள்ளே கொண்டு வரணும் போகிறேன். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனோட ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இடத்துல வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி வந்து உங்களோட வீடியோ இல்லை ஆடியோ வந்து நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ஒருவேளை வந்து உங்களுக்கு எதாவது ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எதாவது ஒன்று ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பென்சில் இது எல்லாமே நிறையா கிடைக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம், பட் உங்களுக்கு தேவை அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் அதனால் வந்து நான் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். இது முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும். நம்ம ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் டிசைன்ஸ் இது எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் ஆகி நிற்கும். உங்களுக்கு வேணுங்கிறப்ப வந்து இந்த டிசைன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகி நிற்கும். வேணுங்கிறப்ப வந்து இதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து நிறைய விதமான ஆப்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல்க் கிரியேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருப்பாருங்க. ஸோ இந்த பல்க் கிரியேட்டை யூஸ் பண்ணி வந்து நம்ம எப்படி வந்து ஒரு 300 ஷார்ட்ஸ் பக்கம் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பற்றி நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இதோட இந்த ஆப்போட யூசர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் இதில் வந்து நிறைய ஏஐ இது பற்றியெல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எனாக்ட் பண்ண முடியும், ஸ்கெச் பண்ண முடியும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இமேஜ் இருக்குது அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும், எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் லோகோ மட்டும்தான் வேணும் அப்படின்னு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதில் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதில் பேக்ரவுண்ட் மட்டும் இல்லாமல் மேஜிக் எரேசர், மேஜிக் எக்ஸ்பேண்டர், மேஜிக் எடிட், அது மாதிரி வந்து நிறைய விதமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஃபில்டர் இருக்குது, எஃபெக்ட்ஸ் இருக்குது, மாக்அப்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதுலேயே இருக்குது. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் இதை பற்றியெல்லாம் நிறையவே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். உங்களோட கலர் பலத்தை வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட பிரைட்னஸ், கான்ஸ்டன்ட் பிரைட்னஸ்ஸு, ஹைலைட்ஸு, ஷேடோ, இது எல்லாத்தையும் வந்து இடத்துல வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். க்ராப் பண்ணுறதா இருந்தாலும் இடத்துல வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப் பண்ண ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து எந்தமாதிரி ஃப்ளிப் பண்ணுமோ பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி வெர்டிக்கல், ஹாரிசான்டல் சொல்லிட்டு நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ பார்த்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமேஷன். இல்லை ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி தான் ஒருத்த வந்து இப்போ வந்து நான் இந்த இதை வந்து பாப்பப் ஆகணும் அப்படின்னு வந்து ஜஸ்ட் நான் பாப்பப் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா பாப்பப் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம எப்படி நான் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாத்திக்கு வந்து இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் அப்கமிங் வீடியோஸ் வந்து அதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ நாத்திக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனிங், இந்த இது பாப்பப்பு, அப்புறம் வந்து இதோட இது பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும். இதை நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பொசிஷனிங். ஒருவேளை வந்து இந்த இதை பொசிஷன் பண்ணும் அப்படின்னு வந்து ஸோ அரேஞ்ச்குள்ளே போயிட்டு நீங்கள் டாப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதில் பொசிஷன் பண்ணிக்க முடியும். ஹைட்டை வித்து கூட இதுலேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி பண்ண முடியும். ரைட் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோலேருந்து இந்த இதிலேருந்து எல்லாமே வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்க முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம முன்னாடி டெம்ப்ளேட் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதோட இது எல்லாமே வந்து உங்களால் மூவ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணுவோம் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை வந்து இதை நீங்கள் வந்து டைப் பண்ண முடியும், ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஸோ ஒருவேளை இந்த இமேஜ் வேணாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் ஒருத்தர் உள்ள இன்செர்ட் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான் மக்களே. ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு இதை டூப்ளிகேட் பண்ணும் அப்படின்னு வந்து மேலே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பேஜ்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே பேஜ் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகி வரும். ஓகே மக்களே, ஒரு எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ ஃபார்மேட்டில் வேணுமா இல்லை வந்து எந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க ஸோ அதை மட்டும் கிளிக் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு இதை மட்டும் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ டன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம வீடியோ ஃபார்மேட்டில் வேணுமா, பிடிஎஃப், பிஎன்ஜின்னு சொல்லிட்டு, ஜேபேக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இதில் வேணுமோ பார்த்துட்டு அந்த இதில் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கீழே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே மக்களே, இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து இதை யூஸ் பண்ணி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஈஸியான மெத்தடை வச்சு நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.